வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் த்ரீ சொல்யூஷன். டிஎன்பிசி குரூப் 4 2018 டைப்பிஸ் கவுன்சிலிங், சொந்த ஊரில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற சீரீஸில் தஞ்சாவூர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இப்போ அஸ் யூஷுவல் டைப்பிஸ்ட் வேகன்சி 3973 ப்ளஸ் 85 வேகன்சிஸ் பேக்லாக் வேகன்சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கால் ஃபார் கவுன்சிலிங் 6756. ஃப்ரம் தஞ்சாவூர் 150 பேர். தஞ்சாவூர் 150 எப்படின்னா, தாலுக்கா சும்மா தாலுக்கான்னு போட்டிருக்கேன், பட் ஆக்சுவலாக அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வைஸாக தான் இது வந்து இந்த கால்குலேஷன்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, தஞ்சாவூரில் 76 பேர், கும்பகோணத்துலேருந்து 25, ஒரத்தநாட்டில் 2 பேர், பாபநாசத்தில் 7, பட்டுக்கோட்டிலேருந்து 3 பேர், பேராவூர்லேருந்து 4 பேர், திருவையாறு 9 பேர், திருவிடை மருதூர் 4 பேர், பூதலூர்லேருந்து 20, மொத்தம் பார்த்திங்கன்னா 150 பேர். கேண்டிடேட்ஸ் அவைலபிள் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸு ஃபஸ்ட் இருக்கு ஒரு 249 பிசி மேல், அவர் இங்கிலீஷ் மீடியம், ஓவரால் 90, கம்யூனிட்டியில் 49. அதுக்கு அவர் கண்டினியூ பண்ணி அவர் அதே மார்க் எடுத்திருக்காருன்னு ஒருத்தர் நெக்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கார் 91, அவரோட கம்யூனிட்டி 50. இந்த ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்கலாம், அதாவது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கு எப்படி முன்ன பின்ன இருக்காங்கிறது. ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு, ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க ஃபஸ்ட் இருப்பாங்க, லோயர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க செகண்ட் இருப்பாங்க. இப்போ சப்போஸ் ரெண்டு பேரும் ஒரே குவாலிஃபிகேஷனாக இருந்தால் டேட்டா பர்த் படி ஃபஸ்ட்டு செகண்ட் வருவாங்க. ஈவன் டேட்டா பர்த்துக்கும் ஒன்றா இருக்குது, ஹையர் குவாலிஃபிகேஷனும் ஒன்றா இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சு பார்ப்பாங்க, அப்பையும் ஒன்றா இருந்தால் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் இப்படி வச்சு ஒரு கேட்டகரி ஒரு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் இந்த கேண்டிடேட்ஸோட பொசிஷன்ஸ். மொத்தம் 150 கேண்டிடேட்ஸையும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது அடுத்த 50 பேர்த்தோடது பாருங்களேன், ஒரே மார்க்கில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோலேயே பாருங்கள், இப்போ 225 அவங்க ரேங்கிங் 1712. சரிங்களா, அதே 225 இருக்கவங்க பாருங்கள் 1878, நியர் அபவுட் ஒரே மார்க்கில். ஹையர் எப்பயுமே அப்ளை பண்ணும்போது அதான் கிட்டத்தட்ட இங்கே 150 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 150 ரேங்கிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனால் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்சஸ் வரும் பாருங்கள், கம்யூனிட்டிலேயும் இதுலேயும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ட்ரி பண்ணும்போது அடுத்த தடவையாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் 223லேயும் நியர் அபவுட் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. 222 பாருங்கள், 2126லேருந்து அவங்க 2126, இவங்க எல்லாம் 222 கிட்டத்தட்ட மார்க் டிஃப்ரென்ஸ், ஒரே நம்பரில் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 51லேருந்து 75 இருக்கவங்களோட இருந்து, அப்புறம் 76லேருந்து 100 வரையும் இருக்கவங்களுடைய லிஸ்ட் இது, அப்புறம் 101லேருந்து 125 வரைக்கும் இருக்கவங்களோட லிஸ்ட்டு. இதுதான் 150 வரை இருக்கவங்களோட லிஸ்ட்டு. இதோட ஸ்பிளிட் அப் வேகன்சி பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஃபீமேல் பிஎஸ்டி 3 பேர் இருக்காங்க, எஸ்டி ஃபீமேல் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒருத்தவங்க இருக்காங்க, எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம்ல 18 பேர், எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம்ல 11 பேர், ஒரு ஜென்ரல் கேட்டகரி இதிலே வந்திருக்காங்க. நேரப்போட்டு இது 3 பேர் 3வது ஆள் நினைக்கிறேன், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த சீரீஸில் தேர்ட் பர்சன் ஜென்ரல் கேட்டகரி. அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் ஃபீமேலில் இங்கிலீஷ் மீடியம் 2 பேர், பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் ஒருத்தவங்க, எம்பிசி மேல் பிஎஸ்டிஎம் 3 பேர், எம்பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் 8 பேர், எம்பிசி ஃபீமேல் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பேர், எம்பிசி ஃபீமேல் 3 பேர் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க, பிசி ஃபீமேல் இங்கிலீஷ் மீடியம் 3 பேர், பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் 70 பேர், பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பேர், அதுக்கடுத்து பிசி மேல் பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒருத்தவங்க, பிசி மேல் பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரியில் 2 பேர், பிசி மேல் பிஎஸ்டிஎம் 17, பிசி மேல் 2 பேர், மொத்தம் 150 பேர் இருக்காங்க அதாவது கேட்டகரி வைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கேட்டகரி வைஸ், ரெவன்யூவில் 45, பிடியில் 14,
டவுன் பஞ்சாயத்தில் ஒன்று, கோர்ட்டில் 38. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் நான் என்ன பண்ணேன், அங்கே கால்குலேஷன் போட்டிருந்தேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த டைத்தில் கால்குலேஷன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் முன்னாடியே என்ன பண்ணேன், எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன அலாட்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஒரு அனலைசேஷன், அதாவது இந்த ரேங்க் படி நம்ம ரெவன்யூ PDTP எடுத்திருக்கோம், அதுபடியே அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம். கோர்ட் பண்ணலை, ஏன்னா கோர்ட் பண்ணலைன்னா கோர்ட்டு வந்து கடைசியாக மேக்ஸிமம் எடுப்பாங்க, அதனால் நான் கோர்ட்டை பற்றி பண்ணல, வெறும் வேகன்சி மட்டும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன், கோர்ட்டோட அலாட்மெண்ட் போடலை. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் அந்த கேண்டிடேட்டோட அனலிசிஸ் ஆஃப் பாசிபிள் அலாட்மெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் 26 பேத்துக்கும் அவங்க கேட்டகரி படி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஈஸியாக கிடச்சிரும். அதாவது இவங்களோட சீனியர்ஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுக்காமல் இருந்தால், பயதவே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர், இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இப்போ திருச்சியில் இருக்கவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, திருவரம்பூரில் இருக்கவங்க கூட அவங்க ரேங்கிங் டைத்தில் வராமல் சரி தஞ்சாவூர் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா தஞ்சாவூரில் கிட்ட இருக்க ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா, அதனால் இது ஒரு அனலைசேஷன் ஆஃப் பாசிபிள் அலாட்மெண்ட் தான். அதாவது இதில் நிறைய பேர் முன்னாடி ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கவங்க வராமல் கூட போகலாம், இந்த 1991 இருக்காங்க இவங்க ஜூனியர் சிஸ்டங்கள் கூட எடுத்துருக்கலாம், ஸோ வராமல் கூட போகலாம். இதெல்லாம் ஒரு அனலைசேஷன் தான், இது கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்குங்கிறது கிடையாது, இது ஒரு அனலைசேஷன் தான். சும்மா ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வேணுங்கிறக்காக ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நான் போட்டிருக்க அடுத்த நெக்ஸ்ட் ரெவன்யூ பிடி, ரெவன்யூ பிடி பிடி ஒரே ஒரு டிபி இருக்குது, அது பிசி கேண்டிடேட் எடுத்த மாதிரி போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் ரெவன்யூ டிபி ரெவன்யூ ரெவன்யூ பிடி. இதுதான் மொத்தம் இருக்க இந்த ரெவன்யூ அண்ட் பிடி டிபி இந்த மூணோட அலாட்மெண்ட் யாருக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு அனலைசேஷன். அவ்வளோதான், இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இதில் வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சரி இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் கிடையாது, மற்றவங்களுக்கும் கிடைக்கும், ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் போட்டிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் ஈஸியாக வந்து கிடச்சிட ஒன்றும் பிரச்சனை வராது, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்காரங்க எடுக்காமல் இருந்தால் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு அனலைசேஷன் தான், இது உண்மையானது கிடையாது, இது சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எடுத்தவங்க செஞ்சவங்களை வச்சு பார்க்கும்போது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சேனலை ஃபர்தராக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.